இன்னொரு பவுல்ல வந்து நான் சிக்கன் இப்ப எடுத்து வச்சிருக்கேன். இதல வந்து கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணலாம். இப்ப நம்ம கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் இதல வந்து salt ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு இத ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கலாம் ஈவனா. இந்த கர்டும் அந்த salt-உம் நல்ல ஈவனா வந்து இப்படி mix பண்ணி விட்டுக்கோங்க. இதல வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லி பொடி வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் அத 1 டேபிள்ஸ்பூன் போல மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து chili powder ஆட் பண்ணிருக்கேன். வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போல cumin powder ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் வந்து garam masala மேல ஆட் பண்ணிரலாம். இப்ப வந்து இதல வந்து 1/2 lemon வந்து மேல வந்து விட்டுறலாம். விட்டுட்டு நான் வந்து ஏற்கனவே நான் வந்து அதல golden brown ஆக்கி வச்சிருக்கேன். onion-ஐயும் அதல கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா எல்லாத்தையும் வந்து நல்லா mix பண்ணிரலாம். இன்னார் வரைக்கும் இது வந்து நல்லா மேக்னேட் ஆயிட்டு வரட்டும். இப்போ நம்ம இதை வந்து தனியா வச்சிரலாம். நான் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கொஞ்சம் கார்லிக் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப ஃபைன் பேஸ்டா இல்லாம கொஞ்சம் பேஸ்டா வச்சிடலாம். வந்து லேசா வந்து இந்த மாதிரி திக்னஸ்க்காக பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன். இவ்வளவுக்கு போதும். இப்போ நம்ம வந்து கீ ரைஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேன் நல்லா ஹீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கீ விட்டுடலாம். பொடிச்சு வச்ச மசாலா பொடி போடலாம். இந்த பட்டை ஏலக்காய் ஜீரகம் அதில் வந்து பொடிச்சு வச்ச மசாலா 2 டேபிள்ஸ்பூன் போட்டோம். இலையும் போட்டுட்டோம். இன்னும் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ஜிஞ்சர் கார்லிக் சில்லி எல்லாமே இதில் வந்து போட்டுடலாம். போட்டு நல்லா வந்து வசக்கி எடுத்துடலாம். நல்லா வந்து வசக்கி எடுத்துடலாம். இது நான் மல்லிக்கீரையே வந்து நான் அரைச்சி இதில் ஊற்றியிருக்கேன். நல்ல ஃப்ளேவர்ஸாக இருக்குது. வந்து கொதிச்சுட்டே இருக்கு. நல்ல மனமா இருக்கு. இந்த மாதிரி இந்த பச்சை வடை போற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கணும். நல்லா வந்து ட்ரை கொஞ்சம் ஆயிட்டு ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணலாம். 1/2 ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து ஹைல வச்சுக்கோங்க ஃப்ளேம். ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் விட்டுடலாம். எதில் நீங்கள் ரைஸ் எடுத்தீங்களோ அதிலே வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி விடணும். இப்போ வந்து 5 கிளாஸ் நம்ம விட்டுருக்கோம். இதில் நான் வந்து 2.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். நல்லா வந்து கொதிச்சுட்டே இருக்குது. ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிட்டே இருக்குது. சிக்கன் வந்து நல்லா வந்து மேக்னேட் ஆயிடுச்சு. 1/2 போல் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா 1/2 பாயில்டு இழமா எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து கீ வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி இது வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வந்து 1/2 வந்து நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்க இதை வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுட்டேன். இப்போ வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இதில் வந்து எண்ணெய் சொடிஞ்சு வரணும். எண்ணெய் சொடிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம். சிக்கன் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம வந்து வேக வச்ச ரைஸையும் வந்து இதில் போட்டுடலாம். அவ்வளோ போட்டுடணும். ஒரு லேயர் வந்து ரைஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். வந்து மேலே ரைஸ் வந்து மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இனி வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து கீ வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஒரு ஃப்ளேவர்ஸ்க்காக வந்து வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈவன் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆனியனை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் இதில் வந்து நான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதே மேலே வந்து இதில் வந்து போட்டுடலாம் ஒரு ஃப்ளேவர்ஸ்க்காக. வந்து எப்படி வந்து தம் போட போகிறேன்னா தோசைக்கல்லை வந்து நல்லா ஹை ஹீட் பண்ணிட்டேன். இனி வந்து நம்ம பிரியாணி இந்த பாட் இருக்குல்ல இதை வந்து மேலே வந்து பிளேஸ் பண்ணிடலாம். வந்து தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மேலே வந்து பிரியாணி அந்த பாட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஹீட் ஆகிட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். வந்து கொத்தமல்லி மேலே போட்டிருக்கேன் பாருங்கள்.
இப்போ நம்ம மூடி வச்சிரலாம் நல்ல 5 minutes நல்ல ஹீட் ஆகட்டும்